ஹாய் விவர்ஸ், நம்மளோட வஸ்லுக் நிகழ்ச்சியில் ஆல்பம் சாங்லேருந்து மூவி வரைக்கும் எல்லா அப்டேட்டையும் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேயர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தாமரை கண்ணன் இவர்களுடைய இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கிற படம் தான் விருந்து. இந்த படம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லை, ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து படக்குழுவினர் தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஹன்ஷிகா மோட்வானி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னில் மல்டி கலரில் ஒரு காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த காஸ்ட்யூமாக இப்போ நம்ம பார்க்கலாம். தயாரிப்பில் விவேகாத்ரியா இவர்களுடைய இயக்கத்தில் உருவாகியிருக்க படம் தான் சரிபோதா சனிவாரம். இதில் வந்து நானி அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து மலையாள படம். ஸோ இந்த மலையாள படத்தோட ரைட்ஸை வந்து கோபுரம் மூவிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. பூஜா சவந்த் அவர்கள் எப்பவுமே க்யூட் இருந்தாங்க. க்யூட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாலே இவங்க தான். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூப்பர்வான வெஸ்டர்ன் டைப்பில் ஃபுல் ஹேண்ட் பேட்டர்ல ஒரு காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ உங்களுக்காக பார்க்கலாம். படத்துடைய இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர் அவர்களுடைய ஆறாவது படைப்பாக வீர சந்திரகாசா அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகிட்டு இருக்கா. கேஜிஎஃப் அப்படின்னு சொன்னாலே அது சூப்பர் ஹிட் படம் தான். அந்த படத்துல ஒரு பேக் போனா நின்றது வந்து இசை தான். செம்ம மாசா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய இயக்கத்துல இந்த படம் உருவாகுது அப்படின்றப்ப ஏற்கனவே 5 படைப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த 5 படைப்புகளும் வந்து செம்ம ஹிட் கொடுத்த ஒரு படைப்புகள் தான். ஸோ அதை தொடர்ந்து இதுக்கான வெயிட்டிங் வந்து மக்கள் மத்தியில நிறையவே இருக்கு. மடனா செபஸ்டின் அவர்கள் ரீசெண்டாக சூப்பர்மான பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சரை சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. கிருஷ்ண ஜெயந்தி வரனால ராதையோட வேசத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராதை வேசத்தில் ஒரு இளவரச மாதிரி சூப்பராக வந்து பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் பா.ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் தங்கலான் படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சியான் விக்ரம் அவர்களுடைய டிஃப்ரெண்டான வேடத்தில் செம்ம ஹிட் கொடுத்துட்டு இருந்துக்கு. இப்போ வரைக்குமே வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கு மேலே வசூலாகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து நார்த் இந்தியா சைடு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 30 இந்த படத்தை நார்த் இந்தியா சைடு ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா அவர்கள் ஃபேம் ஆனது அப்படின்னா அர்ஜுன் ரெட்டி அந்த படத்து மூலியமாக தான். ஸோ இப்போ வந்து ஆனிவர்சரிந்து கொண்டாடுறாங்க. அந்த ஆனிவர்சரியை கொண்டாடும் வகையில் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் டி.இமான் அவர்களுடைய இசையில் பிரபு தேவா அவர்களுடைய நடிப்பில் உருவாயிடுச்சுக்க படம் தான் பேட்டராப். இந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கான உரிமத்தை சஃபயர் ஸ்டூடியோஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துலேருந்து மோஷன் போஸ்டர், சாங்கு, டீசர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை வந்து வெளியிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரிங்கு ஆஷா அவர்கள் காட்டன் பேஸில் ஒரு பிரிண்டட் டைப்பில் ஒரு சாரி வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த சாரியில் அவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னலாக ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஆக்ட்ஸ் பிக்சர்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் சுசீந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகியிருக்க படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இதில் D.இமானவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. ஜெகன் மற்றும் மீனாட்சி கோவிந்தராஜன் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து வெறும் 38 நாட்கள்லேயே முடிஞ்சிருச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு எல்லாருமே வந்து குசியாக இருக்காங்க. நேஹா கக்கர் அவர்கள் ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னில், வெஸ்டர்ன் டைப்பில், ஒயிட் கலர் பேட்டர்னில் ரொம்பவே அழகான சூப்பரான காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஜெரான் ஃபெலிக்ஸ் இவர்களுடைய இசையில, அபிநாத் சந்திரன் இவர்களுடைய தயாரிப்பில், மதன் கார்கியோட வரிகளில் விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாருமே போச்சும் வகையில் விடுதலை சாங் வந்து பாம் மியூசிக் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மீகா செட்டி அவர்கள் வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பரான ஒரு காஸ்டியூம் வந்து டிசைன் பண்ணி வியர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கான மூவி அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி மூவி பற்றின பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தென் இன்னைக்கு உங்களோட வீடு வருவது உங்களின் பர்ஸ்டே.